உங்க கிட்ட குடிச்ச டின் பாட்டில் இருந்தா நான் சொல்லித்தர ஒரு வேற லெவலான விஷயத்தை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டின்ல ஒரு ஸ்கேலை வச்சு மார்க்கரால ஒரு கோடு போட்டு கோட்டுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கோடு போட்டு அதை கத்தியால கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்து டின்னுக்கு அடியில ரெண்டு ஹோல் இப்படி போட்டு அந்த ஸ்டாண்டை நொழிச்சு நெட்டால டைட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற அலுமினியம்ல ரெண்டு ஹோல் போட்டு இந்த மாதிரி கம்பியால கட்டி இப்படி எடுத்து அதுக்கு இன்னொரு சைடுல ஒரு ஹோல் போட்டு ஸ்டாண்ட்ல மாட்டிருக்க டின்லையும் ஒரு ஹோல் போட்டு கம்பியால ரவுண்டா இப்படி ரெண்டுத்தையும் கட்டிக்கோங்க. இப்போ இந்த டின்னை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த டின்னை மாத்திக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பியை கட் பண்ணி அந்த டின்ல வைக்கிற மாதிரி எக்ஸாக்டா வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா ரெடி பண்ணி அதுல கறியை போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் எரியற அடுப்பு கறியை அந்த டின்ல போட்டு அதுக்கு மேல கம்பியை வச்சு ஒவ்வொரு கறியையும் கம்பி மேல வச்சு அந்த மூடியால மூடி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணா கறி வேற லெவல்ல. இப்போ இந்த கறியை வேற தட்டுல மாத்தி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணா செம்மையா இருந்துச்சு. இந்த மினி பார்பிக்யூ ஸ்டவ் செம இல்ல.